ஒரு மோட்டிவ் இருந்ததுன்னா கூட ஒரு வகையில வந்து சகிச்சு போயிடலாம். இந்த கொலையை வந்து சகிக்கவே முடியாது. இதுல வந்து தமிழக அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். சமூக நீதின்ற போர்வையில வந்து எங்களுடைய சமூகத்தை வந்து நசுக்க நினைத்தாங்கன்னா இது மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும் என்று எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதன் பின்னணியில் உள்ள நபர்களை கண்டறிந்து உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்கும் என்பதை வன்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதுவரை இந்த பாடியை நாங்கள் வாங்க மாட்டோம், எங்களுடைய போராட்டமும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உடனடியாக இதுல ஒரு ரிசல்ட் கிடைக்காத பட்சத்தில் போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்பதை தெரிவிக்கும். பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதா நீங்க சொல்வீங்க? என்ன ஜாதி கேட்டு நாங்கள் கண்டிப்பாக அவங்க மீது எடுக்கணும்? அந்த அளவுக்கு தமிழகத்தில் இருக்கு நிச்சயமா இருக்கு சார். அதான் உட்கார்ந்து இருந்திருக்கா, உட்கார்ந்து வச்ச ஒரே தவறு வச்சிருந்த பொட்டு தான், வேற ஒண்ணும் இல்ல. பொட்டு வச்சதுக்கு இவன் இந்த சமூகத்தை சேர்ந்தவனாகத்தான் இருப்பான். அவனுக்கும் வந்தவங்களுக்கும் எந்த விதமான முன்விரோதமும் இல்லை. வந்தவன் வந்து இந்த சமூகத்துல ஒருத்தனை கொலை பண்ணனு வந்திருக்கான். அப்ப இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறதா இல்லையா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அதுல என்ன சொல்லுறது ஒண்ணு இல்ல. இப்ப உங்களோட டிமாண்ட் வச்சிருக்கீங்க, உங்களோட டிமாண்ட் வந்து அவங்களுக்கான இடம் நேரு என்ன டிமாண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க? என்ன காவல்துறைக்கோ இல்ல அரசாங்கத்துக்கோ? இந்த மாதிரி நேர்வுகள்ல ஒரு மோட்டிவ்ல ஒருத்தரை கொலை பண்ணியிருந்தா பரவாயில்ல. மோட்டிவே இல்லாத அநியாயமா அப்பாவி ஒருத்தரை கொலை பண்ணியிருக்காங்க. இதற்கு வந்து முதலமைச்சர் வந்து உடனடியா வந்து சிறப்பு நிவாரண நிதியை ஒதுக்கி, இந்த கலெக்டர் ஒரு போன்ல பேசினாங்கன்னா ஓவர் நைட்ல ஒரு சிறப்பு நிவாரண நிதி ஒதுக்கி இவங்களுக்கு வழங்க முடியும். ஏன்னா அப்பா இறந்து போனவருக்கும் வந்தவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவருக்கு எந்த மோட்டிவ் இல்லை. சோ இந்த மாதிரி நேர்வுகள்ல வந்து கண்டிப்பா ஒரு பெரிய அளவிலான நிவாரண நிதியை உடனடியா வழங்கலாம். அவருடைய உயிரை வந்து எது கொடுத்தாலும் காம்பன்சேட் பண்ண முடியாது. ஆனா இந்த நிவாரணம் ஓரளவுக்காக அவங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு சின்ன நிம்மதியை கொடுக்கும். அதை ஏன் இந்த அரசு செய்யவில்லை? ஓடி ஓடி கொடுக்கறாங்க. அரசும் சரி அரசியல்வாதிகளும் சரி, வேறு சமூகங்கள் தாக்கப்பட்டால் உடனடியா நிவாரண நிதியை கொண்டு போய் கொடுக்கறேன், வளர்ச்சி வளர்ச்சி அதுக்காக வந்து நிவாரணத்தை கொடுத்து மீடியாக்கள்ல வந்து பெருமையை தேடிக்கிறான். இந்த சமூக மக்கள் தாக்கப்பட்டால் மட்டும் யாரு ஏன் வர்றதில்லை? ஒருவேளை வந்து வேறளவுக்கு தான் நீங்க சமூக நீதி இருக்கிறதா? எங்களுடைய சமூகத்திற்கு அநீதி தான் விளைவிக்கப்பட்டு. கடந்த ஒரு வாரத்தில் வந்து 5-6 கொலைகள் தொடர்ந்து நடந்திருக்கு. அதுக்கு அரசு வந்து அந்த கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கிறது. 5-6 கொலைகளையும் இந்த கொலையும் சம்பந்தப்படுத்தி பேச வேண்டியதில்லை. ஏன்னா எல்லா கொலைகளுக்கு பின்னாடியும் ஒரு ஆப்ளிக் மோட்டிவ் இருக்கு. ஒன்னு வந்து ஒரு காதல் மேட்டரா இருக்கு, இன்னொன்னு வந்து ஏதோ ஒரு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு பழிக்கு பழியா இருக்கு. இப்படி இருக்கிறது ஒரே சமூகத்துக்குள்ள இருக்கு. இந்த ஒரு சம்பவம் தான் இத்தனை பேர் கூடியிருக்கிறார்கள் என்றால் இறந்து போனவர் அப்பாவி, அவர் வெட்டியவர்களை எந்த வகையிலும் துன்புறுத்தாதவர். வெட்ட வந்தவர்கள் ஒரு சமூகத்துல யாரையாவது வெட்டணும் வந்திருக்கான், அன்னைக்கு யார் இருந்தாலும் வெட்டியிருப்பா அப்படிதான். அப்ப இந்த மாதிரி நேர்வுகள்ல அரசாங்கம் நிச்சயமாக ஒரு நல்ல நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இது போன்ற நிலைமை தான் இருக்கிறதா? அரசு என்ன சொல்லி நினைக்கிறேன்? கூலிப்படையில் திரும்ப வந்தாலும் நான் இந்த